உலக பிரசித்தி பெற்ற திருவாரூர் தியாகராஜஸ் கோவில் ஆழித்தேரோட்டம் நாளை நடைபெற உள்ள நிலையில் அதற்கான பணிகள் முழு வீச்சில் நடைபெற்று வருகின்றன. பாதுகாப்பு நடவடிக்கையில் ஆயிரக்கணக்கான போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் விவரம் செய்த கருணாநிதி வழங்க கேட்கலாம். கருணாநிதி, கூடுதல் விவரங்கள். ராம்குமார், திருவாரூர், அதாவது வரலாற்று சிறப்புமிக்க திருவாரூர் தியாகராஜ சுவாமி திருக்கோவிலின் பங்குனி உத்தர பெருவிழா வந்து மார்ச் 9ஆம் தேதி துவங்கி தற்போது தினமும் சுவாமி வீதி விழாவோடு நடைபெற்று வருகிறது. இந்த விழாவின் 24வது நாளான நாளை உலக பிரசித்தி பெற்ற ஆழித்தேரோட்ட பெருவிழா என்பது நாளை நடைபெறுகிறது. சரியாக காலை 5 மணிக்கு வந்து விநாயகர் சுப்பிரமணிய தேரோட்டம் நடைபெறுகிறது. அதை தொடர்ந்து 7:31க்கு தியாகராஜ சுவாமியின் ஆழித்தேரோட்டமானது அப்படிங்கிறது. இந்த தேரோட்டத்துல வந்து அமைச்சர் பெருமக்கள் வந்து சட்டமன்ற உறுப்பினர் கலந்து கொள்கிறார்கள். இந்த தற்போது பாத்தீங்கன்னா இன்று இரவு தியாகராஜ சுவாமி வந்து ஆழித்தேருக்கு இருந்த நிகழ்ச்சியானது நடைபெற உள்ளது. இதையொட்டி பாத்தீங்கன்னா இப்போது விநாயகர் சுப்பிரமணியர் தியாகராஜ சுவாமியின் ஆழித்தேர் மற்றும் அம்பாள் சண்டீஸ்வரர் ஆகிய 5 தேர்களும் வந்து அலங்கரிக்கப்பட்டு தயார் நிலையில் இருக்கிறது. நாளை தேரோட்டம் நடைபெறுவதை ஒட்டி பாத்தீங்கன்னா இந்த தேரோட்டத்திற்காக திருவாரூர் எஸ்பி சுரேஷ்குமார் தலைமையில வந்து கூடுதல் காவல் கண்காணிப்பாளர்கள், 17 காவல் துணை கண்காணிப்பாளர்கள், 54 ஆய்வாளர்கள் மற்றும் 1535 காவலர்கள் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபடுறாங்க. அதே போன்று பாத்தீங்கன்னா குற்ற செயல்களை தடுப்பதற்காக 10 குற்ற தடுப்பு அணிகள் வந்து உருவாக்கப்பட்டுள்ளது. அதே போன்று பாத்தீங்கன்னா போக்குவரத்து ஒழுங்குபடுத்தவும் போக்குவரத்தை மாற்றுப்பாதையில் செலுத்தவும் வந்து 200 போக்குவரத்து காவலர்கள் வந்து நியமிக்கப்பட்டுள்ளன. மேலும் வந்து ஆங்காங்கே, அதாவது வெளி மாவட்டங்களிலிருந்து வரும் பக்தர்கள் வந்து ஆங்காங்கே வந்து வந்து தேரோட்டத்திற்கு வந்து பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்பாடாத வண்ணம் திருவாரூர்ல காதா கங்கலாஞ்சேரி, அதே போன்ற திருக்கணமங்கை, இபி ஜங்ஷன், விளமல், புதுப்பாலம் போன்ற பகுதிகளில் ஆங்காங்கே இப்ப பேருந்து நிறுத்தப்பட்டு அங்கிருந்து வந்து பொதுமக்கள் நடந்து தேரோட வீதிக்கு வரும் மாதிரி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் பாத்தீங்கன்னா தேரோட்டத்தின் போது கூட்டத்தை வந்து கண்காணிக்கிறதுக்காக கீழவீதி மேலவீதி ஆகிய இடங்களை வந்து உயர் கோபுரம் வந்து அமைக்கப்பட்டுள்ளது. இதனிடையே பாத்தீங்கன்னா திருவாரூர் தியாகராஜ சுவாமி கோயில் ஆலய நிர்வாகம் சார்பில் விரிவான ஏற்பாடுகள் என்பது நடைபெற்று வருகிறது. கட்டுமானங்கள் வந்து முழுமையாக முடிக்கப்பட்டுள்ளது. மிக பிரம்மாண்டமான குதிரைகள் வந்து தற்போது வந்து ஆழித்தேரில் கட்டப்பட்டுள்ளன. அதே போன்று பாம்பு யாழம் யாழம் என்கின்ற அந்த 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 விலங்கு உருவமும் தற்போது வந்து இந்த ஆழித்தேரில் கட்டப்பட்டுள்ளது. இன்று காலை தியாகராஜ சுவாமி வருவதற்கு முன்பு தியாகராஜ சுவாமியின் கத்தியான வீரகாண்டயம் என்ற அந்த கத்தியானது முறைப்படி இந்த ஆழித்தேருக்கு எழுந்தரம் செய்யப்பட்டது. நாளை மட்டும் சுமார் 2 லட்சம் பேர் வந்து இந்த ஆழித்தோட்டத்தில் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. திருவாரூரே தற்போது விழா கூலம் போன்றுள்ளது. ராம்குமார். கருணாநிதி, தகவலுக்கு நன்றி.